அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படி தென் சென்னை வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட 130வது வட்டத்தில் கிழக்கு வடக்கு தெற்கு சார்ந்த பூத் கமிட்டி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மகளிரணி அமைப்பு ஆலோசனைக் கூட்டம் வட்டச் செயலாளர்கள் எம் சீனு, என்ஜிஓ வி ரமேஷ், சிசிடிவி நா ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் சென்னை வடபழனி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பி சத்யா மற்றும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் தர்மேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் சத்யா அவர்கள், வருகின்ற 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கழக நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். மேலும் நம்முடைய மாவட்டம் மற்ற மாவட்டங்களுக்கு முன்னோடியாக விளங்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு வட்டத்திலும் நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். கழக பொதுச் செயலாளர் கூறியபடி நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, எதிர்கொள்ள தயாராக வேண்டும். அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் அயராது பாடுபட வேண்டும் என்று தெரிவித்தார்.